21 மாண்புமிகு உறுப்பினர் ஏ கே செல்வராஜ், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி காரமடை ஊராட்சி ஒன்றியத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள 9 ஊராட்சிகளுக்கு 3 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் 4-1 7.85 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் காரைமடை ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த 6 ஊராட்சிகளில் உள்ள 114 குடியிருப்புகளான கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் உள்ள மூளையூர் குத்தம்மண்டி தலைமை நீரோட்ட நிலையத்தை பவானிசாகர் அணைக்கு மாற்றித் தருமாறு கோரப்பட்டுள்ளது. மேற்படி தலைமை நீரோட்ட நிலையத்தில் குடிநீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் பரிசோதனை கூடத்தில் ஆய்வு செய்யப்பட்டதில் குடிநீர் தர அளவீடுகள் குடிப்பதற்கு உகந்ததாக உள்ளது. மேலும் இக்குடிநீரின் தரம் இந்திய தரக்கட்டுப்பாடு நிறுவனத்தின் அனுமதிக்கப்பட்ட அளவீடு குழுக்களும் உட்பட்டே உள்ளது. எனவே திட்டத்தின் கீழ் உள்ள கூத்தமண்டி நீரோட்ட நிலையத்தை பவானிசாகர் அணைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் ஏ கே செல்வராஜ். பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். மாண்புமிகு மைக் கொடுங்க ஏ கே செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரமடை ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கிழக்கு பகுதியிலே உள்ள சின்னக்களிப்பட்டி, முடுதரை, இரும்பரை, இழுப்பநத்தம், வெள்ளைப்பாளையம், ஜடையம்பாளையம், சிக்கதாசம்பாளையம் ஆகிய ஊராட்சிகளுக்கு கூத்தம்மண்டி பகுதியிலே இருக்கிற இன்டாக் வள்ளியிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு சம்பரவள்ளியில் இருக்கிற சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், கோடை காலத்தில் பவானி ஆற்றில் நீரினுடைய வரைவு மிகவும் குறைந்து விடுகிறது. மேலும் இக்காலங்களில் பவானி ஆற்றிலே ஒட்டியுள்ள ஆலைகளிலிருந்து வெளியேறுகிற கழிவு நீர் மற்றும் சிறுமுகை பேரூராட்சி ஒட்டியுள்ள ஊராட்சிகளிலிருந்து வெளியேறுகிற கழிவு நீரால் கழிவுநீர் மாசுபட்டு வருகிறது. மாசுபட்ட கூத்தமண்டி குடிநீர் கூத்தமண்டி பிரிவில் இன்டேக்வெல் அமைத்து அனைத்து ஊராட்சிகளுக்கும் விநியோகித்து வருகிற இந்த நிலையில் அந்த தண்ணீருடைய ருசி மாறுகிறது. என்ன வேணும்? மூல கேள்விக்குதான் அமைச்சர் அவர்கள் பதில் வைத்திருப்பார். ஆகவே மூல கேள்வி கேட்பவர்களுக்கு கொஞ்சம் விரிவாக நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும், அதுதான் முறை. மேற்படி விநியோகம் செய்விட தண்ணீரில் ருசி குறைகிறது. 1-2 நாட்கள் அந்த தண்ணீரை சேமித்து வைத்தால் தண்ணீர் பசுமையாக பச்சை கலரில் மாறிவிடுகிறது. அதனால் மக்கள் குடிப்பதற்கு அச்சப்படுகிறார்கள். இதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் புகார் செய்த அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து வந்து நேரில் ஆய்வு செய்து அந்த இன்டேக் வெல்லை வேறு இடத்திலே மாற்றுவதற்காக கூறியிருக்கிறார்கள். ஆகவே நான் கேட்பது, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மேற்படி இன்டேக் வெல்லை மேட்டுப்பாளையத்துக்கு மேற்பகுதியில் விளாம்பரத்தூர் பகுதியில் அமைத்து தர நிதி ஒதுக்கீடு செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்கனவே அதிகாரிகள் ஆய்வு செய்த பிறகு குடிநீர் குடிப்பதற்கு மக்கள் அருந்துவதற்குரிய தரக்கட்டுப்பாடு இருக்கிறது என்று ஒன்றிய அரசினுடைய தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சொல்லியிருக்கிற காரணத்தால் அது மாற்ற தேவையில்லை என்று அதிகாரிகள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இன்றைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிற காரணத்தால் மீண்டும் அதிகாரிகளை அனுப்புகிறோம். இல்லை என்றால் நாங்களே நேரடியாக வந்து பார்த்து அப்படி மாற்றி தான் அமைத்து தர வேண்டும் என்றால் அதற்குரிய ஏற்பாடுகளை முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நிச்சயமாக செய்யலாம். ஏனால் மக்களுடைய குடிப்பதற்கு தண்ணீர் உகந்ததாக இருக்க வேண்டும், அதை செய்யலாம். மாண்புமிகு ஏ கே செல்வராஜ் அவர்கள். மேட்டுப்பாளையம் தொகுதியில்
கூடலூர் நகராட்சி புதிதாக உருவாக்கப்பட்டிருக்க நகராட்சி. இந்த கூடலூர் நகராட்சிக்கு பில்லூர் குடிநீர் திட்டத்தின் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட காரணத்தினால நகராட்சி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு 110 லிட்டர் குடிநீர் வழங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆக மேட்டுப்பாளையம் நகராட்சி, பெருநாக்கியம்பாளையம் பேரூராட்சி, விழுச்சி ஊராட்சி, நாக்கியம்பாளையம் ஊராட்சி, அதே போல வீரவாண்டி பேரூராட்சி ஆகிய பகுதிகளுக்கு பில்லூர் குடிநீர் திட்டத்தின் மூலமாக வழங்குகிற குடிநீரின் அளவு மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே இப்பகுதிகளை இணைத்து ஒரு புதிய குடிநீர் திட்டம் வழங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பில்லூர் 1, பில்லூர் 2, சிறுவாணி ஆகிய நீராதாரங்களிலிருந்து தினந்தோறும் கோவை ஒன்றுபட்ட மாவட்டத்தினுடைய அனைத்து தொழிலுக்கும் 304 MLD தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 191 MLD மாநகராட்சிக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. அதனுடைய குடிநீர் வழியோர கிராமங்களுக்கு 113 MLD கொடுக்கப்பட்டு வருகிறது. அதுதான் இன்று வரை நம்முடைய தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறனுடைய அளவு. ஆனால் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளாக பில்லூர் 3வது திட்டம் துவங்கப்பட உள்ளது. அதற்கு 178 MLD புதிதாக வர இருக்கிறது. ஆனால் கோவை நகராட்சி தேவையான அளவு என்பது இன்னும் ஒரு 40 MLD இருந்தால் இது 24/7 தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. மீதம் இருக்கிற 100 MLD தண்ணீரை அருகில் இருக்கிற அத்தனை பேரூராட்சி நகராட்சிகளுக்கு மாற்றி அமைப்பதற்காக திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது. முதல்வருக்கு அனுப்பி அனுமதியை பெற்று அந்த நகராட்சிகளுக்கு அதை வழங்குகிற பணி என்பது துவங்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே தெரியும், மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் கொஞ்சம் காரமிட பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பது என்பது தெரியும். எனவே அங்கு தண்ணீரை கொண்டு வரக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் நிச்சயமாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.